lecture video from Smart Biology Tricks. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் கான்செப்ட பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ எ பிரான்ச் ஆஃப் பயாலஜி, பட் பயோடெக்னாலஜியோட ஒரு அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட்னு சொல்லலாம். சோ பயோடெக்னாலஜி இஸ் அப்ளிகேஷன் ஓரியன்ட் சப்ஜெக்ட். சிமிலர்லி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஆல்சோ எ ஜாப் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அப்ளிகேஷன் ஓரியன்ட் அண்ட் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் ரிசர்ச். So what is the meaning of bioinformatics? அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்தோம். So bioinformatics அப்படிங்கற வார்த்தையை நம்ம ரெண்டா பிரிச்சோம் அப்படினா bio and informatics. உயிர் தகவியல் அப்படினு நமக்கு ஒரு தமிழ்ல ஒரு பொருள் படும். Bio அப்படினா living. நம்ம ஒரு உயிருள்ள ஒரு ஆர்கானிசம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றத நம்ம living னு சொல்லுவோம். And then information, generally information அப்படினா நம்ம data னு சொல்லலாம். So data அப்படிங்கறது நம்ம தகவல் இல்லடி தரவு அப்படினு சொல்லலாம். அதாவது ஒரு உயிர் உயிரினத்தின் தகவல். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ, ஒவ்வொரு உயிரினத்தோட மரபு பொருள் நம்ம டிஎன்ஏவா இருக்கும். இல்ல இன் கேஸ் ஆஃப் வைரஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அதுல வந்து ஆர்என்ஏ வந்து சில வைரஸ்ல ஆர்என்ஏ மரபு பொருளா இருக்கும். சோ எல்லா உயிரினங்கள்லயும் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரதங்கள், நொதிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். சோ இதோட தரவுகளை பத்தி படிக்கிறது தான் வந்து உயிர் தகவியல், தட் இஸ் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். சோ அந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வர்க் பண்றவங்களை வந்து நம்ம பயோ இன்ஃபர்மேட்டிஷியன் அப்படினு சொல்றோம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் கால்ட் அஸ் டேட்டா சயின்டிஸ்ட். அந்த மாதிரி ரிசர்ச் பண்றவங்க நம்ம டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லலாம். சோ டேட்டா நம்ம ஜெனரலா டேட்டா கலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படினா ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மெத்தட்ல டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க. டேட்டா அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு இண்டிவிஜுவலோட இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், ஒரு வில்லேஜோட இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், ஒரு என்டையர் கண்ட்ரியோட ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் பப்ளிக் சென்சஸ் இல்ல ஏதாவது ஒரு பயோடைவர்சிட்டி அதோட இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். அண்ட் தென் வேரியஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்றாங்க. அண்ட் தென் தி கலெக்டட் இன்ஃபர்மேஷன் எப்படி பண்றாங்க, பதிவு பண்றாங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை பிற்காலத்துல பயன்படுத்துறதுக்காக எடுத்து பார்க்கலாம். இந்த ஃபார்ம் ஆஃப் புக், புக்ல நம்ம பிரிண்ட் பண்ணி வைக்கலாம், இல்ல சாஃப்ட் காப்பியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். அண்ட் தென் அந்த ப்ராசஸ் பண்ண டேட்டாவை நம்ம பயன்படுத்திக்கலாம். சோ அதுதான் வந்து நம்ம ஜெனரலா ஒரு டேட்டாவை ஒரு தரவு தகவலை நம்ம பயன்படுத்துவோம், பதிவு பண்ணி வச்சு அதை ஸ்டோர் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அதை நம்ம அப்படியே நம்ம பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன், எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ ஆர் புரோட்டீன், சோ அந்த தகவலை நம்ம கலெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு லிவிங் ஆர்கானிசம்ல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் வி ஹேவ் டு ஸ்டோர், அதை நம்ம பத்திரமா ஸ்டோர் பண்ணணும். சோ ஸ்டோர் பண்றதுக்கு நாம எப்படி ஸ்டோர் பண்றது? சோ பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன் ஹஸ் பீன் மென்ஷன். சோ இந்த டேட்டாவை நாம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, சோ அதுதான் வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் யூசஸ் கொடுக்கும். சோ அதாவது நம்ம டிஎன்ஏ இருக்கு, சோ அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றோம். அண்ட் தென் ப்ராசஸ் பண்ணிட்டு அந்த கலெக்டட் டேட்டாவை நம்ம என்ன பண்றோம்னா சிஸ்டம்ல நம்ம ரெபாசிட்டரியில ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். சோ ரெபாசிட்டரிஸ் எப்படி, நம்ம என்ன மாதிரியான ரெபாசிட்டரிஸ் எல்லாம் நமக்கு ஜெனரலா அவைலபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் NCBI. சோ NCBI இஸ் நேஷனல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி இன்ஃபர்மேஷன். சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நம்ம சர்ச் என்ஜின்னு சொல்லுவோம், கூகுள்ல இருக்கு இல்லையா கூகுள். சோ இன்டர்நெட், ஜெனரலா இன்டர்நெட் அண்ட் கூகுள் இதெல்லாமே நம்ம சர்ச் என்ஜின்ஸ் சொல்றோம். சோ அது மாதிரியே பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷனுக்கான சர்ச் என்ஜின் தான் இந்த NCBI அண்ட் DDBJ, EMBL அண்ட் PDB, protein data bank. சோ இந்த ஒவ்வொரு பயாலஜிக்கல் ரெபாசிட்டரிஸும் ஸ்பெசிபிக்கான ஒரு பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் NCBI எடுத்துக்கிட்டோம்னா அதுல எந்த ஒரு உயிரினமாவும் இருக்கலாம், கரடி, விலங்குகள், இல்ல வந்து சிறு பூச்சிகள், பறவைகள், விலங்குகள், அது இல்லாம மனிதர்களோட டிஎன்ஏ, இல்லாட்டி ரெப்டைல்ஸோட டிஎன்ஏ எடுத்துக்கலாம், மைக்ரோ ஆர்கானிசம் அதுங்களோட டிஎன்ஏ எடுத்துக்கலாம். சோ எல்லா டைப் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ இது எல்லாத்தையுமே இந்த NCBI-ல நம்ம பதிவு பண்ணி வைக்க முடியும். சோ அப்படி பதிவு பண்ணி வச்சிருக்கக்கூடிய, ஆல்ரெடி பதிவு பண்ணி வச்சிருக்கக்கூடிய தரவுகளையும் நம்ம எப்ப வேணாலும் அதை எடுத்து ப்ராசஸும் பண்ண முடியும், அதை பத்தி நம்ம இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கவும் முடியும். சோ அதே மாதிரி ஜப்பான்ல வந்து ஒரு ரெபாசிட்டரி, ஜீன் ரெபாசிட்டரி இருக்கு, தட் இஸ் ஆர்கனைஸ்டு பை அண்ட் டெவலப்டு பை ஜப்பான், தட் இஸ் டிஎன்ஏ டேட்டா பேங்க் ஆஃப் ஜப்பான். அண்ட் ஆல்சோ யூரோப்பியன் மாலிகுலர் பயாலஜி லெபார்டரி வில் ஆல்சோ ஃபோக்கஸ் த ஸ்டோரேஜ் ஆஃப் தி ஜெனடிக் மெட்டீரியல். சோ இந்த மாதிரி எல்லா ஜீன் ரெபாசிட்டரிஸும் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா மரபு பொருட்கள்,
உயிரினங்களோட மரபு பொருட்களை பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்காக தான் பயன்படும். சோ இதோட முக்கியமான சிறப்பு அம்சங்கள், அதோட பயன்பாடுகள், அதோட அது எதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம், எப்படி நம்ம அதை பயன்படுத்தலாம்ங்கறத அடுத்து பார்ப்போம். சோ டு ஸ்டோர் த ஹியூஜ் பயாலஜிக்கல் டேட்டா. சோ பயாலஜிக்கல் டேட்டா பாத்துக்கிட்டீங்கனாலே நீங்க மாலிகுலர் பயாலஜி மூலக்கூறு உயிரியல் படிச்சிருக்கிறப்பவே உங்களுக்கு தெரியும் அதுல நிறைய தரவுகள் இருக்கும். ஒரு டிஎன்ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்பவே ஹியூஜா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். அந்த டிஎன்ஏவை நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை ஈஸியா நம்ம ப்ராசஸ் பண்ண முடியல. சோ அப்படி இருக்கிறப்போ என்டையர் ஒரு உயிரினத்தோட ஒரு மொத்த ஜீனோமே நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதே மாதிரி நிறைய ஒர்க் எடுக்கும். சோ அந்த மாதிரியான மொத்த தரவுகளையும் நம்ம பதிவு பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ங்கிற சப்ஜெக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி நம்ம டு ரிட்ரைவ் த டேட்டா ஃப்ரம் தி ரெக்கார்டு டைம், நமக்கு எப்பெல்லாம் அந்த தரவுகள் நமக்கு தேவையோ அப்பெல்லாம் நம்ம அந்த தரவுகளை இந்த ஜீன் ரெபாசிட்டரியில இருந்து நம்ம எல்லால எடுத்துக்க முடியும். சோ டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். So compare with the existing organism. So புதுசா நம்ம ஒரு உயிரினை கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த உயிரினத்தோட பேர் என்னன்னு தெரியல. So அந்த பேரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஆல்ரெடி நம்ம அந்த ஜீன் ரெபாசிட்டரிஸ்ல பதிவா இருக்கக்கூடிய மரபு பொருளோட நம்ம கண்டுபிடிச்ச ஒரு உயிரினத்தோட மரபு பொருளையும் ஒப்பிட்டு பாக்குறது மூலமா ஒரு சிமிலாரிட்டி நம்ம கொண்டு வர முடியும். சோ அந்த சிமிலாரிட்டியை பயன்படுத்தி நம்ம புதுசா கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஆர்கானிசமோட நேம் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். So to overcome the pandemic situations. So pandemic situations like corona, polio. So இந்த மாதிரியான situation ல என்ன பண்ணலாம்னா புதுசா ஒரு உயிரினத்தினால நமக்கு ஒரு pathological problem இருக்கு. So அது என்ன organism நமக்கு தெரியல. So with the help of molecular characterization, மூலக்கூறு பகுப்பாய்வு மூலமா bioinformatics உயிர் தகவியல் பயன்படுத்தி நோய் காரணிக்கான காரணம் என்ன, நோய் காரணிக்கான தீமைக்கான நோய் தீமைக்கான உயிரினங்கள் என்ன என்ன உயிரினத்தினால நமக்கு அந்த நோய் வந்திருக்கு அப்படிங்கறத இந்த உயிர் தொழில்நுட்பவியல் அண்ட் தென் உயிர் தகவியல் மூலமா தகவலியல் மூலமா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல உயிர் தகவலியல் அப்படிங்கிற பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சப்ஜெக்டோட மெயின் கான்செப்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம என்டையர் ஒவ்வொரு ஜீன் ரெபாசிட்டரிஸோட இம்பார்ட்டன்ஸ் அந்த என்ன, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.